ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணதரே, ஜெய் ராம் கிருஷ்ணதரே.
ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. இன்னைக்கு பார்க்க போற சண்ட கிரண குல மண்டன ராம். சண்ட கிரண குல மண்டன ராம். சண்டனா ரொம்ப கொடூரமானது, ரொம்பயும் கொடூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். கிரண கதிர்கள், இங்கிலீஷில் ரேஸ், ஆர்ஏஒய்எஸ், கதிர்கள் உடையது. குலனா குளம், குளம்னா தண்ணி இருக்க குளம் கிடையாது, கோத்திரம் லீனேஜ் ஃபேமிலி அந்த குளம். இன்னொன்று வந்து மண்டனா ஜுவல், மணி மகுடம். ராம் இது நீ, இது என்ன அர்த்தம்? இங்கே கொடூரமான கதிர்கள் உடையது என்னது இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஹாலஜன் லாம்பா இல்லை எல்இடி லாம்பா? அந்த இப்போ இருக்கல பைக்லலாம் கண் அப்படி கூசுது, டே டைம் இருந்தாலே கண் கூசும். அதான் என்னது இருக்குது இந்த உலகத்தில் ரொம்ப கொடூரமான கதிர்கள் உடையது என்னது? சூரியன். சூரியன் குலத்தை சேர்ந்த ராமன் அப்படின்னு அர்த்தம். சண்டக்கிரனா சூரியன், குலனா அந்த வம்சத்தில் மண்டனராம் ஜுவல். அதாவது சூரிய குடும்பத்துடைய ஒரு அணிகல நீ, ஒரு ஜுவல் நீ அப்படின்னு சொல்லி ராமனை வந்து இங்கே புகழ்கிறாங்க. நம்முடைய இந்து சாஸ்திரங்களில் புராணங்கள் படி சத்திரிய வம்சம் வந்து மூணு சத்திரியர்கள் இருக்காங்களா, வாரியர்ஸ், கிங்ஸ். மூன்று வம்சங்கள் இருக்கு, சூரிய வம்சம், சந்திர வம்சம், இன்னும் அக்னி வம்சம். இந்த உலகம் தோற்றி வச்சு முதல்ல மக்களை உருவாக்கினவர் வந்து ஒரு சுயம்பு மனு அப்படின்னு ஒரு மனு. அவருக்கு இரண்டு பிள்ளைகள், ரெண்டு மகன்கள், ஒன்று இஷ்வாக்கு, இன்னொன்று வந்து சுத்யும்னா. சுத்யும்னான்னு சொல்லி இந்த இஷ்வாக்குடைய பரம்பரையில் வந்தவங்க எல்லாருமே சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. இன்னொரு பையன் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு நாள் என்ன செய்வார், காட்டில் ஒரு நாள் சிவனும் பார்வதியும் இருப்பாங்க, அங்கே யாரும் போகக்கூடாதுன்ட்டு இருக்கும். ஆனால் இவரை மீறி உள்ளே போயிடுவார். ஆணாக இருந்தவர் பெண்ணாக மாறிடுவார். ஸோ சுத்தியம்னு சொல்லி ஆணாக இருந்தவர் பெண்ணாக மாறிடுவார். பெண்ணாக மாறினதுக்கப்புறம் அவருக்கு பேர் இல்லா, ஐஎல்எல்ஏ இல்லான்னு சொல்லி பேரை வச்சுருவாங்க. பெண்ணாகிட்டார், அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவருக்கு என்ன இல்லைன்னா சந்திரன் இருக்கார் இல்லையா, நிலா, சந்திரனுடைய மகன் புதன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இல்லாக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே என்ன வம்சம், சந்திர வம்சம். இஷ்வாக்கு உள்ள வந்தவங்களாம் சூரிய வம்சம். அடுத்தது அக்னி கோத்திரம், அக்னி குலம். நம்முடைய இந்து இதிகாசங்கள் என்ன சொல்லுதுன்னா, புராணங்கள் இதுக்கு தோற்றுவிக்கிறதுக்கு, பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் பரசுராமர். பரசுரமுடைய முதல் முக்கியமான நோக்கம் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் எல்லாமே சரியான அரசர்களாக இல்லை, அதர்மத்தை கடைபிடித்து வந்ததுனால. உதாரணம் கர்த்தவீரி அர்ஜுனன், நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், அந்த பானு பிரதாப்பை வந்து பிடிச்சி சண்டை போட்டு அடித்து விட்டது. அவர் வந்து பெரிய அரசனாக வீரனாக இருந்தாலும் தர்மத்தைப்படி நடக்கிறவர் கிடையாது. அதனால் பரசுராமர் என்ன செய்வார், அவரை போய் கொன்றுவார். இதே மாதிரி பரசுராமர் பல முறை உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து யார் எந்தெந்த அரசர்கள் இருக்காங்களோ அதர்மம் படி இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொண்டுட்டே வந்துட்டு இருக்கார். இதில் என்னது, காலக்கடமங்களில் நாளாக நாளாக அரசர்களே யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அரசரோட மெயின் கடமை என்ன, நாட்டை ஆள்றது, அக்கிரமக்காரில் அழிக்கிறது, தர்மத்தை நிலைநாட்டுறது. அரசர்கள் இல்லாமல் என்ன போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அதர்மம் நடக்க தலை தூக்க ஆரம்பிச்சிருது. நாட்டு மக்களில் நல்லவங்க நிறைய குறைஞ்சு போனாங்க, கெட்டவர்கள் அதிகமானாங்க. இந்த மாதிரி அசுரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுறக்கு அரசர்கள் யாருமே இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, வசிஷ்ட மகரிஷி, பிருகு மகரிஷி இந்த மாதிரியான மகரிஷிகள் வந்து ஒரு பெரிய யாகம் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாகம் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து நான்கு வீரர்கள் வெளியே வராங்க. அவங்க மூலமாக வந்த பரம்பரை தான் வந்து அக்னி வம்சத்தேர்ந்த அரசர்கள்னு சொல்லி நம்முடைய இந்து புராணங்கள் சொல்லுது. ஆனால் சரித்திரம் படி பார்க்கும்போது எப்படி போட்டிருக்குன்னா, நமக்கெல்லாம் தெரியும் நம்ம நாட்டு மேலே பல அரசர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க, பல கூட்டங்கள் ட்ரைப்ஸ் வந்து படையெடுத்து வந்தாங்க. வந்த நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறவங்கள அடிச்சுட்டு பணத்தை தூக்கிட்டு வெளியே போனாங்க. ஒரு சிலர் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய அந்த கலாச்சாரம்,
நம்ம சன தர்மத்துடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு இங்கேயே செட்டிலாக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி செட்டிலானவங்களை வந்து அப்போ இருந்த நம்முடைய இந்துக்கள் வந்து அதுக்கு என்ன பிராசித்த சடங்கு பண்ணுறது. இப்போ ஒரு மதம் மட்டும் மதம் மாறி மாறிட்டாங்கன்னா திரும்ப மதத்துக்கு வரும்போது பிராசித்தம் பண்ணி ஒரு சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த எல்லாருக்கும் ஒரு பிராசித்த சடங்கு பண்ணி அதுக்கு என்ன பண்ணாங்க, அக்னி வளர்த்து அந்த யாகம் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக வந்த அரசர்கள் எல்லாமே அக்னி வம்சம் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய சரித்திரப்படி சொல்லுது. இப்போ இங்கே நம்ம ஸ்ரீராமர் வந்து எந்த குல சேர்ந்த, சூரிய வம்சம் சேர்ந்தவர். சூரிய வம்சம் முதல் அரசன் வந்து இஷ்வாக்கு. ஸ்ரீராமர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், சூரிய வம்சம் 62வது அரசன் தான் ஸ்ரீராமர். அவருக்கு முன்னாடி தந்தை தசரதர், அதுக்கு முன்னாடி அஜா, அதுக்கு முன்னாடி வந்து ரகு. ஒரு சைடு நம்ம நோட் பண்ணலாம் இங்கே, சூரிய வம்சம் நம்ம யாரும் இசைக்கெல்லாம் பேரில் சொல்ல மாட்டோம், இஷ்வாக்கு வம்சம்னு கூட அவ்வளோ சொல்ல மாட்டோம். ஆனால் ராமர் பிறந்த எந்த குலம் கேட்டால் ரகு வம்சம்னு சொல்லி சொல்லுவாங்க. ரகுகுலம், ரகுகுல திலக்கம். நம்ம அந்த இந்த மந்திரம் கூட பார்க்கலாம், ராமாய ராமச்சந்திராய ராமபத்ரா வேதசி ரகுநாத்தாய, ரகுகுலத்துடைய நாதன், ரகுகுலத்துக்கு ஒரு ஜுவல். அதனால் இத்தனை 62 அரசர்கள் இருந்தாலும் ஏன் நம்ம ரகு வம்சம்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன் ரகுகுலம்னு சொல்லி சொல்கிறாங்க? ஏன்னா அந்த அறுபது அரசர்களில் ரகுங்கிற அரசர் ரொம்ப ஃபேமஸானவர். அவர் ரொம்ப பராக்கிரம உடையவர், வீரமுடையவர். அவர் என்ன அவருடைய வீரத்துக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லானா, விஸ்வஜித் யக்ஞம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவார். விஸ்வஜித் யாகம், விஸ்வம்னா என்னது இந்த உலகம், ஜித்னா என்னது ஜெயிக்கிறது. யார் வந்து உலகத்தையே ஜெயித்து இந்த உலகம் ஃபுல்லாக அவங்களுடைய கொடி தான் பறக்குதோ அவங்க தான் அந்த யாகம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் உலகத்தையே அவர் கீழே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு யாகம் கண்டக்ட் பண்ணுறார். கண்டக்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, அது ஒவ்வொரு யாகத்துலேயும் வந்து தான தர்மம் பண்ணணும், தன்னுடைய சொத்தெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்து முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிஷி வர்றார், கவுட்ஸு அப்படின்னு ஒரு ரிஷி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாகம் முடிச்சதுக்கப்புறம் நீ நல்ல வேலை பண்ணியிருக்க, நீ இந்த உலகத்துக்கே நாயகன் ஆகிட்ட, உன்னுடைய ஆசீர்வாதங்கள்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ அந்த அரசர் ரொம்ப பணிவோடு குறிஞ்சிக்கிட்டு, ரிஷியே நீங்கள் எதனாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் குரு தட்சிணா ஏதாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நீ உன்ட்ட என்னமே ஒன்றும் இல்லையே, நீ இருக்கிற எல்லாத்தையும் தான தர்மம் கொடுத்து முடிச்சுட்டு அவனால் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒன்று அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, கோவத்தோட எனக்கு நாளைக்குள்ள 14 கோடி கோல்டு காயின்ஸ் வேணும்னு சொல்லி சொல்கிறார். 1 கோடி 2 கோடி 14 கோடி கோல்டு காயின்ஸ் வேணுங்கிறார். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் யார் அதிபதி, செல்வத்துக்கெலாம் குபேரன் நோக்கி படையெடுக்க போகிறார். இவர் போகிறாருன்னு தெரிஞ்சோடனே நியூஸ் அங்கே போயிடுச்சு, இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்பில் டக்குன்னு நியூஸ் அங்கே போயிருது. போனோடனே அங்கே இந்திரன் குபேரன் சபையில் எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க, ரகு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அரசன், யாரும் ஜெயிக்க முடியாது, சரணஜன் நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு என்ன குபேரன் என்ன பண்ணுறாரு, இவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த கனகாதர சோஸ்திரம் பாடும்போது எப்படி அந்த ஏழை வீட்டில் வந்து சங்கராச்சாரிய பாட்டு பாடி அந்த தங்க மலை பொழிஞ்ச மாதிரி குபேரன் அந்த நாட்டு ஃபுல்லாக தங்கமலை பொழி வச்சிடறார். அப்படின்னா 14 கோடி காயின் ஒரு நைட்லேயே கரைச்சிருச்சு. அப்படி ஒரு பராக்கிரம் மிக்கவர் தான் யார், ரகு. ரகுவுடைய தந்தை வந்து ஒரு திலீபன், ஒரு அரசர். அவருடைய கேரக்டர் பார்த்தோன்னா அது ரொம்ப சிறப்பான இது. அவருக்கு வந்து பிள்ளை வர இருக்காது. என்ன காரணம்னா, ஒரு நாள் தேவலோகம் போகும்போது பேலஸில் உள்ள போகிறார். அப்போ காமாதனு பசு வெளியே வச்சுருக்காங்க. இவர் ஒன்றும் கண்டுக்கவே சில, ஏன்னா ஒரு பசு தானே, மாடு தானே, அப்படின்னு அவரோட உள்ளே போயிடுறார். ஆனால் காமதேனு வந்து நம்மளோட சாஸ்திரம் என்ன, தெய்வமாக நம்ம வழிபட்டு வரோம். அந்த இன்சல்ட் பண்ணால என்ன ஆகுது, காமதேனு அந்த இதுக்கு ஒரு சாபம் போட்டுறாங்க, உனக்கு வம்சமே விருத்தி வராதுன்னு சொல்லி சாபம் போட்டுறாங்க. இவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். அப்புறம் கடைசியில் யாரையோ பிரார்த்தனை பண்ணி கடைசியில் ஒரு முனிவர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, காமதேனுக்கு ஒரு மகள் உண்டு, நந்தினி. அந்த பசுவை வந்து நீ நல்லா பாதுகாத்து வந்தேன்னா உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க. உடனே அந்த பசுவை தேடி பிடிச்சி நந்தினியை வந்து ஒரு நாள் சில நாட்கள் கஷ்டடி வச்சுருக்கணும். அவர் வந்து அந்த நந்தினியை பசு வந்து பாதுகாத்து வந்துட்டு இருப்பார். அப்போ இறைவனுடைய லீலை இப்படி என்ன ஆகும்னா, ஒரு நாள் பசு வெளியே மேயருக்காக போகும், ஒரு மரத்தடியில் போய் இலைகள் இருக்கும், அதை சாப்பிட ஆரம்பிக்கும். திடீர்னு அந்த மரத்தில் ஒரு புலி வரும், வந்தவொடனே அந்த நந்தினியை போய் கொல்றதுக்கு போகும். இவர் வந்து பில் எடுத்து கொல்றதுக்காக எடுப்பார், ஆனால் கைகால் ஓடாது. எல்லாம் இறைவனுடைய லீலை, அப்படியே பேரலைஸான எப்படி கையால் நின்று போகிறான் அப்படி நின்று போயிடுறார். அப்போது வாய் விட்டு பிரார்த்தனை பண்ணுறார் இந்த புலியை பார்த்து, அந்த நந்தினி பசுவை கண்ணுக்குட்டி எதுவும் பண்ணிடாதா, எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த புலி சொல்லுது, இல்லை என்னால் முடியாது, ஏன்னா அந்த நந்தினி பசு சாப்பிடக்கூடிய அந்த செடி வந்து யார் வச்சதுன்னா, பரமசிவனும் பார்வதேவி நட்டுன்னு அந்த மரம்,
யாராவது அங்கேருந்து இலையை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்கள ஏன் எதுன்னு கேட்காம கொல்லக்கூடிய அதிகாரம் சுப்பிரமணியன் எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பசு வந்து ரூல்ஸை மீறிடுச்சு, சாப்பிட வந்துடுச்சு, நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போது இவர் சொல்லுவார், இல்லை இல்லை வேண்டாம், அதை விட்டுரு, உனக்கு பசு என்னை நீ கொன்னுக்கோ, நான் உனக்கு இறை ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைவார். அப்போ டக்குன்னு அந்த புலியெல்லாம் மறைஞ்சு போகிற எல்லாம் மறைஞ்சு போகிறோம், இறைவன் காட்சி கொடுத்து உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் சொல்லி இவரான். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அரசன் யார்? திலீபன். ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி வந்து இந்த மந்திரத்தில் வந்து சண்டகரணக்குள்ள மன்னராம், இந்த சூரிய வம்சத்திலேயே நீ தான் சிறந்த எப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தேதி வரைக்கும் யார் வந்து ராம வம்சம்னு யாருன்னு சொல்லலை, இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, ரகு வம்சம் தான் சொல்கிறோம், சூரிய வம்சம் சொல்கிறோம். இருந்தாலும் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ராமாயணத்தில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன கருத்து கிடச்சிது. எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது தசரத மகாராஜ் வயசாயிடும், அவர் உடனேயும் ராமனுக்கு பட்டாசம் பண்ணி முடிக்கணும் முடிவு பண்ணுறார். இந்த காலத்தில் இருந்தாங்க என்ன செய்வாங்க, யார்டையும் கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க, டக்குன்னு அவனோட பெண்ணிலைக்கு இது என்ன பண்ணிடுவாங்க, பட்டாசம் பண்ணி தன்னுடைய வாரிசு ஆக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா மறுநாளே சபையை கூட்டுறார். வசிஷ்ட மகரிஷி வராங்க, அங்கே இருக்கிற மந்திரிகள் முக்கியமான பதவியில் எல்லாரும் வராங்க. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா பொதுமக்களை இவ்வளோ அழைச்சிடுறார், முக்கியமானதை டிசைட் பண்ண போகிறோன்ட்டு பொதுமக்கள் வந்துடுறாங்க. அங்கே அனௌன்ஸ் பண்ணுறார், இந்த மாதிரி எனக்கு வயசாயிருச்சு, என் பையன் நாலு பசங்க, மூத்த பையன் யார் ஸ்ரீராமன் இருக்கான், அவருக்கு வந்து பட்டாபிஷம் பண்ண போகிறேன், உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எவ்வளோ பணிவாய் வந்தாலும் அரசர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பாருங்கள். தசரத மகாராஜாவை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க, அவர் ரொம்ப ஏன் ஆசைப்படிச்சவன்னு சொல்லி. ஆனால் அவருடைய குணம் அரசன், அவர் நினச்சி எதனால பண்ணலாம், சக்கரவர்த்தி, அரசனுடைய சக்கரவர்த்தி அவர். அவர் தன்னுடைய வாரிசை வந்து பட்டா யுவராஜா பட்டம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய மந்திரிகள் ராஜகுரு பொதுமக்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு. இவர் சொன்னோன்னே எல்லா மக்களும் கைத்தட்டுறாங்க, கைத்தட்டி ரொம்ப சிறந்த முடிவு, நாளைக்கே சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவருக்கு ஒரு ஏமாற்றம், இது இத்தனை வருஷம் நான் அவங்க வந்து ஒரு அரசன் அவங்களும் அரசாண்டிருக்கேன், நான் போகிறேன்னா யாரோ அட்லீஸ்ட் கண்ணீர் வெடிப்பீங்க, இல்லை சும்மனால வந்து மகாராஜா இருந்தாங்க நல்லா பண்ணாங்க அப்படி ஏதாவது ஒன்று பேசுவாங்கன்னு பார்த்து ஒன்று கூட பேசலையே, இவங்கள்ட்ட ஓகேன்ட்டிங்களே, அப்புறம் என்ன அந்தளவுக்கு மோசமானவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறேன், இல்லை அப்படி கிடையாது மகாராஜா, நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, ஆனால் ராமன் வந்து செப்பரேட், அவர் ஈடினா யாருமே கிடையாது அப்படின்ட்டு புக்கில் ஒரு பக்கத்துக்கு அவரோட குணங்களை பற்றி நிறைய அடுக்கிறாங்க. அந்த குணம், இந்த குணம், அந்த குணம்னு அது ஒரு அஞ்சு குணம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். அந்த குணம் வந்து நிச்சயம் மற்றவங்க இருக்க சான்ஸ் இல்லை, அதை வச்சு வேணால் அந்த ரிஷி வந்து இந்த மாதிரி மந்திரம் வந்திருக்கலாம், சண்ட கிரண குல மண்டன ராம்னு சொல்லி வந்திருக்கலாம். அதில் முதல் அஞ்சு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன் நான். ஒன்று வந்து ரொம்ப பணிவானவர், பணிவு மட்டும் கிடையாது ரொம்ப ஸ்வீட்டானவர். ஒரு சில கூட்ட பலருக்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், யாரையும் திட்ட மாட்டாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதுக்காக சும்மா அந்த வெளி வேஷம் போடுறது கிடையாது, அவ்வளோ ஸ்வீட்டானவங்க. இது ஒரு குணம் ராமன்ட்ட இருக்குது. யார் வந்து அவனை வந்து அப்ரோச் பண்ணாலும் அவர் அடைக்கலம் கொடுத்துருவார், சரணாகத வத்சலன் அப்படின்னு சொல்லி. யாருனாலும் பரவாயில்ல, எதிரி வந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்தானா போதும் வாப்பான்னு சொல்லி அரவணைக்கக்கூடிய குணம் ராமனுக்கு இருக்குது. மூன்றாவது, மற்றவங்ககிட்ட யாருக்கா மற்றவங்ககிட்ட ஏதாவது நல்ல குணம் இருந்தால் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். ஒரு சிலருக்கு யாரும் நல்ல குணம் தான் பிடிக்கவே பிடிக்காது, நமக்கு எல்லாம் சேர்த்தேன், நமக்கு எனக்கும் சேர்த்தான். ஆனால் ராமனுக்கு அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு ஏதாவது நல்ல குணம் இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவார், யார் எதிரிக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த குணம் ராமனுக்கு இருக்குது. அடுத்து மன தளர்ச்சியே கிடையாது. பகவத்கீதையில் சித்தப்பிரஜ்ஞ லட்சணம், அது இறைவனை அடைஞ்சவனுடைய குணம் எப்படி இருக்கும்னு சொல்லி அர்ஜுனன் கேட்பார். அப்போது ஒரு மந்திரம் சொல்வார் ஸ்ரீகிருஷ்ணர், சுக்கதுக்கே சமய கிருத்துவா, சுகம் துக்கம் அப்புறம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் வந்து சரிமானதோடு யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சித்தப்பிரஜ்ஞன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குணம் ராமனுடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். கடை இன்னொன்று முக்கியமான தர்மத்தின் சூக்மத்தை தெரிஞ்சவர், தர்மம்னாலே ஒரு பெரிய கடல், அதோட சூக்மத்தை புரிஞ்சக்கூடிய தகுதி அந்த கெப்பாசிட்டி ராமனுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இது இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மலர் தொடர்ச்சி இல்லாதவர், அது நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் சரி நல்ல இதோடு எடுத்துக்கிறது. அதுக்கு உதாரணம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், தசரத மகாராஜா முடிவு பண்ணுறாரு ராமனுக்கு வந்து பட்டாசம் பண்ணுன்னு சொல்லி, இம்மிட்ட ராமன் வர சொல்கிறார், ஸ்ரீராமர் வரார். வந்தோடனே ராஜா அனௌன்ஸ் பண்ணுறார், ராமா நீயும் சீதையும் போய் தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க, ஒரு நாளைக்கு நாளை மறுநாள் உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படி அனௌன்ஸ் பண்ணுறார். சொன்னோடனே அவரோட மனசில் கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லை, ஒரு சந்தோஷம் கூட இல்லை,
நார்மல் அதே ஃபேஸாக இருக்கார். இப்போ நம்மளை சாதாரண மனதில் என்ன இருப்பாங்க, அப்படியே அந்த உள்ளக்கு வர்றது ஜாய், அப்படியே நடக்கிறதே வெளியே நடக்கிறதே எதுவுமே கேட்காது. நடக்கிறது என்ன செய்வாங்கன்னா, நடக்கணும் ஆகாரத்தில் நடப்பாங்க. ஸ்ரீராமன் சொல்வார், யாருக்கா ஒரு பதவி இல்லை ஒரு பொற்காசு கிடச்சிருச்சுன்னா அவங்களுடைய பாதம் வந்து தரவே நடக்காது, ஒரு ஸ்டெப் மேலே நடக்கும். அந்தளவுக்கு அந்த அகங்காரம், அந்த சந்தோஷம், நான் பெரிய இவன் அப்படிங்கிற தூக்கிடும் அப்படியே. ஆனால் கண்ணில் வெளியே உலகம் பார்வைக்கு தெரியாது, யாராவது கூப்பிட்டானா காது கேட்காது, எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த மிதப்பு, அந்த இது போட்டாங்கன்னா இருக்கா, அந்த ட்ரிங்க்ஸ் லிங்க் போட்டாங்கன்னா ஒன்றுமே தெரியாது இல்லையா, அது மாதிரி அந்த மிதப்பு தூக்கி விட்டுரும் அவங்கள. ஸ்ரீராமர் அப்படியே ஒன்றுமே இல்லை, நார்மலாக அப்படியே இருக்காரு. நேராக அம்மாட்ட போகிறார். யார் அம்மா? ஸ்ரீராமருக்கு கௌசல்யா தேவி இருக்காங்க, அவங்ககிட்ட போகிறாரு. அங்கே போய் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஸ்ரீராமர் ஒன்று சொல்கிறார், அது எந்த புக்கில் இருக்குன்னு தெரில, ஒரு புக்கில் படித்தேன் நான், சோர்ஸ் எதுவும் இல்லை, வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, வசிஷ்ட கம்ப ராமாயணத்தில் இல்லை, ராம்சரித் மனசில் இல்லை, ஆனால் ஏதோ ராமாயணத்தில் இருக்குது. அப்போ அவர் அம்மாட்ட போய் சொல்கிறார் ஸ்ரீராமர், அம்மா நம்ம நாலு பேர் நான் இருக்கேன், என் கூட பிறந்தவன் நாலு பேர் இருக்காங்க, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒன்றை தான் பிறந்தோம், ஒன்றை தான் குருகுலம் போய் படித்தோம், ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ எனக்கு மட்டும் எதுக்கு அப்பா வந்து இந்த யுவராஜ பட்டம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சேர்ந்தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்குறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ இது ஏட்டாடா சொல்கிற, உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அப்பாட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இங்கே இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒன்று வந்து எப்படி அந்த பதவி ஆசை எதுவுமே இல்லாமல் அண்ணன் தம்பி நாலு பேர் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடிய பக்குவம், இன்னொன்று முக்கியமானது, அப்பாட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், அப்பாட்ட பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அப்பா சொல்கிற என்ன எடுத்துக்கணும், தந்தை சொல் மிக்க மந்திரமலை. இப்போ இருக்கிற பிள்ளை மாதிரி ஏய் அப்பா, ஏய் அப்பா டேடி அப்படின்னு பேசுகிறதுலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் பிள்ளைகளாம் மனசை வச்சுக்கணும், அப்பா அம்மா சொன்னால் என்ன செய்யணும், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணி அவங்க சொல்கிற நல்லதுக்குன்னு எடுத்துகிட்டு வாழணும். அதை வந்து ஸ்ரீராமரிங்க வந்து நடத்தி காட்டுறாரு. இதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இது வந்து சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கலந்துக்கிறாரு. அதுக்குள்ளே நமக்கு கதை தெரியும், கைகையை மந்திரைக்கு இதை நியூஸ் போகுது, கைகையை போய் மனசு மாற்றுறாங்க, அவங்க ஒரு மாதிரி போயிடுறாங்க. ராம் இவரை கூப்பிடுற, தசரத மகாராஜா கூப்பிடுறாரு, ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் அரசனாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த செய்தியை சொல்கிறதுக்கு மறுபடியும் ஸ்ரீராமர் வர்றார். ஸ்ரீராமட்ட மறுபடியும் தசரத மகாராஜா சொல்கிறார், நீ காட்டுக்கு போ ராமா அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ யார், கைகை தான் அந்த இதை சொல்கிறாங்க, நீ போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போவும் ஸ்ரீராமனுடைய இதில் வந்து கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக வீட்டுக்கு போகிறார். சீதா பிராட்டி ராம் அவங்களுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, அம்மாட்ட சொல்கிறாங்க. இதோட ஒரு நிகழ்ச்சி அப்புறம் நடக்கும், அதில் தான் வந்து ஸ்ரீராமர் வந்து எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு தெரிய வரும். காட்டுக்கு போகிறப்ப என்ன செய்வாங்கன்னா, சீதா தேவியாரும் ராமரும் சேர்ந்து தனக்குள்ள இல்லை சொத்தை எல்லாம் வெளியே தானம் பண்ணுவாங்க. போகிறக்குள்ள எல்லா எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் வாங்க, ஸ்ரீராமரும் சீதா தேவியாரும் தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுக்க போகிறாங்க, இல்லாதவங்க வேண்டக்கூடியவங்க வந்து வாங்கிக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் வாங்க வருவாங்க. அப்போ த்ரிஜடர் அப்படின்னு ஒரு அந்தனர், ரொம்ப ஒல்லியாக இருப்பார், ரொம்ப ஒல்லியாக வயிறுலாம் அப்படி உள்ளே போய் இருக்கும். அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வருவார். அவரை பார்த்தனமே ராமருக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பார். அப்போ அவர் என்ன சொல்வார், நான் ரொம்ப அந்தனன், எனக்கு சில பிள்ளைகள் இருக்காங்க, ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறேன், யார் நம்ம இவர மாதிரி குச்சலர் கூட வந்து வரல, குச்சலருடைய சுதாமன் ஸ்ரீராமர் இவரோட வாழ்க்கையில் ஸ்ரீகிருஷ்ணன் வாழ்க்கையில் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், எனக்கு தானம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஸ்ரீராமர் ஒரு மாதிரி ஒரு சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டு அவர் கையில் ஒரு இது வச்சுருக்காரு, அந்த அந்தனர் ஒரு மூங்கில் கட்ட மாதிரி, களி அப்படின்னு சொல்லி தமிழில் இது இருக்குது, அதை வந்து நீங்கள் தூக்கி எறிங்க, எவ்வளோ தூரம் போதோ அது தூரத்துக்கு இருக்கிற நீங்கள் எல்லா பசுவையும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். அந்தளவுக்கு பசு வச்சுருக்காங்க, லட்சக்கணக்கில் பசு இருக்குது, அப்படி வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் தூக்கி போய் எந்த டிஸ்டன்ஸ்க்கு அந்த கம்பு போய் போகுதோ அது வரைக்கும் எல்லாம் எடுத்துக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வச்சு தூக்கி எறியார், எரிஞ்சு பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு போகுது, போய் சரிவு நடி கதையில் போய் கரையில் போய் உழுது, கிட்ட 1000 பசுவை தாண்டியுமே உழுது. அப்போ ஸ்ரீராமர் சொல்கிறாரு, இந்த பசுன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். அவர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்தனரை கூப்பிட்டு, மனுஷுக்குங்க பெரியவரே, நான் வந்து ஒரு கேலிக்காக உங்களை நான் சொல்ல, நான் எதுக்காக பண்ணேன்னா, நீங்கள் பார்க்குறக்கு ஒல்லியாக இருக்கீங்க, சக்தி இல்லாத மாதிரி ஊதுனா ஃபூனு பறந்து போகிற மாதிரி இருக்கீங்க, அந்த வைதிக வாழ்க்கை வாழ்ந்தால், நம்முடைய சாஸ்திரம் படி குறிப்பிட்டபடி வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி சக்தி அவங்க இருக்கும்னு காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். இதோ நீங்கள் பார்க்குற ஒல்லியாக இருக்கீங்க, பருமன் சக்தி எதுவுமே இல்லை, உங்களை மாதிரி யாராக இருந்தால் இப்படி தான் போட முடியும், தூக்கி நடக்கக்கூட முடியாது, கட்டை கூட தூக்க முடியாது, ஆனால் உங்களால் எவ்வளோ தூரம் தூக்கி போட முடிஞ்சுது, ஆனால் உலகத்துக்கு காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன், நான் உங்களை கேலி பண்ணது மாதிரியோ நகைச்சுவை பண்ண நினைக்க வேண்டாம்னு சொல்லி
ஸ்ரீராமர் சொல்றார். ஆனா ஸ்ரீராமர் யுவராஜா பட்டம் கிடைக்கக்கூட என்ன பண்றாரு, அது கொஞ்சம் கூட மன கஷ்டம் இல்லாம ஜோக் அடிக்கிறார். யாரா மன கஷ்டமா ஜோக் அடிக்க முடியுமா? சப்போஸ் உங்க வீட்டில் வரும் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்து இப்போ யாரோ அவருக்கு வந்து போஸ்ட் உங்களுக்கு இன்னைக்குலேருந்து நீங்கள் ஒரு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான், நொந்து போயிடுவாங்க, சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்ரீராமர் ஜோக் அடித்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாமல் அவர் மைண்ட் வந்து சம பலனில் இருக்கு. இன்பம் வந்தாலும் வந்து பெருசாக எடுக்கல, துன்பம் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கல. அதை வந்து ஸ்ரீராமனுடைய இந்த நிகழ்வு வந்து காட்டுது. இந்த நிகழ்வு மூலம் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் பக்தர்கள். நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி படிப்போம் என்ன நினைப்போம், ஸ்ரீராமர் என்ன இப்படி ஒரு என்னது சர்காஸ்டிக்காக அந்த மாதிரி பண்ணுறாரு, அதான் மற்றவங்கள குத்தி விட்டு அவர் சந்தோஷப்படுறாரு நினைப்போம் நினைக்க மாட்டோமா? ஏன்னா பார்த்தாலே வர்றாங்க தானம் வாங்க வர்றாங்க, சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக அந்த நேரம் நகைச்சுவை மாதிரி பண்ணி அவர் தூக்கு எரிய வச்சு எது கேலி கூத்து பண்ணணும் அப்படி ஒரு நினப்பு வரலாம். ஆனால் இதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கஷ்டம் வர்ற மாதிரி வரும். எப்படி அந்த அந்த என்ன நினைப்பாரு, ஃபஸ்ட் நினைப்பாரு, ஏன்னா நம்ம ராமனை வந்து கேட்க வந்தால் ராமன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன கொடுக்குறான், ஒரு கடினமான கஷ்டமான வேலையை கொடுக்குற டாஸ்க் கொடுக்குறானே நம்ம கஷ்டப்படுறோமே அப்படி நினைக்கலாம். ஆனால் பின்னாடி அவருக்கு என்ன கிடைக்குது, எவ்வளவு பொருள் கிடைக்குது, எவ்வளவு தானம் கிடைக்குது. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏதோ கஷ்டமோ ஏமாற்றமோ துன்பம் வந்தால் என்ன இருக்கும், நொந்து போயிடக்கூடாது. இறைவன் ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ கொடுக்க போகிறார், அதுக்காக நம்மளை வந்து ஏதோ என்ன பண்ணுறாரு, பரிசோதிக்கிறார், நம்ம டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் சரி சும்மா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம் தத்சத், ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.